பசும்பனிலே பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதனிலே மனநி மண்டி முருகன் தானையா பசும்பனிலே பிறந்த மகன் கதைய கேளையா அவர் மனிதனிலே மனநி மணி முருகன் தானையா பசும்பனிலே பிறந்த மகன் இந்த திருவிழாவையும் மீந்தி
இன்னைக்கு பசுமொழி இன்னைக்கு நிரஞ்சு கொண்டிருக்கிற காரணம் உலகத்துல இப்படி ஒரு மகான் பிறக்க இன்னும் கொடுத்து வைக்கணும். நம்ம தெய்வீக திருமகள் மாதிரி இன்னைக்கு ஒரு மூணா உத்தராமலை தேவரையா மாதிரி பிறக்கிறதுக்கு இன்னும் ஒரு மகான் பிறக்கணும். ஆமா, அதனாலதான் இன்னைக்கு அந்த பசுமொழி நகரமே நிறைஞ்சிருக்குன்னா காரணம் காரணம் என்ன தெரியுமா? மிகப்பெரிய சித்தர். அதாவது நம்ம ஆறு படை வீடு முருகனுக்கு, ஏழாவது படை வீடு யார் தெரியுமா? நமது பசுமொழி தெய்வீக திருமணையா மூணா முத்துராமலிங்க தேவரையா. அதுலயே முத்துராமலிங்க தேவரையா பெத்த தாய் பிறந்த ஊர்ல நடிக்கிறோம்னா நானு ராமதாஸ் மாப்பிள செல்வராசு லட்சுமணே வெற்றிவேல். ஆமா, அதே மாதிரி வல்லரசு ஜெயபாண்டி சக்தி பாரதி ராதா செல்வி இந்த மேடையில நடிக்கிறோம்னா எங்க பெத்த தாய் கொடுத்து வச்ச புண்ணியம். ஈந்த பொழுதில் பெருகி கொடுக்கும் தன்மகனை சார்ந்தோட என்ன கேட்டதாய் நாங்கெல்லாம் இன்னைக்கு இந்த மேடையில நடிக்கிறோம்டா காரணம் தெய்வீக திருமணையா புண்ணியத்துல நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் சொல்றேன். ஆமா, பொன்னாடை எழுத்து கௌரவப்படுத்திய நமது தேதி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெய்வீக திருமணைய இளைஞர் நற்படி மன்றத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் காவல்துறையைச் சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் கல்விக்கண் ஊட்டுகின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் இப்படியே எந்திரிச்சு போனீங்கன்னா நெடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன பேசுறேன்னு கேட்க கூடாது, ஓடி. அன்னை மீனாட்சி உருவத்தில் அமைந்திருக்கின்ற அன்னை இந்திராணி உருவத்தில் அமைந்திருக்கின்ற எனதரவை அன்பு சகோதரிகளுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசத்து கீழே பாடி வந்திருக்கும் என் போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் அடே நீ உட்கார் பாப்பா நாடகத்தை கெடுத்துறாத தமிஷ தொங்குது அப்படி உட்கார் இடத்துல உட்கார் என்ன மாதிரி உட்காரு பாப்பா வராமல் வீட்டுல திண்டுட்டு தூங்குறவங்க அமைப்பாளர் லட்சுமணன். என்ன காரணம் என்ன தெரியுமா? இந்த தேவிக்கு எப்படி நடிகர்கள் போடுறோம்னு எனது அன்பு மாப்பிள்ளை பலவாத்திய சக்கரவர்த்தி ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி லட்சுமணனுக்கு தான் தெரியும். இது மட்டும் இல்ல, பல ரொம்ப நேரங்கள்ல செல்ல பேசியிருக்காரு. ஆமா, ஆகினாலே இந்த நாடகம் ஆரம்பிச்சாச்சு. எப்படி இருக்கிறது பசுமொழில எப்படி தெய்வீக திருமணையா பிறந்தாரு அதே மாதிரி இருக்கணும். பசுமொழியிலே பிறந்தவர் கதை கேளையா பசுமொழியே பிறந்தவர் Thank you.
வடிவேலவனும் கூட வர செங்கனிரோல் ஒளியை போல வந்து உதித்த தங்கனிடம் தேனி கிராமத்தில் தேவரையா வந்து உதித்த தங்கனிடம் நீங்க எல்லாம் நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும் நீங்க சேத்துல கால வச்சாதான்
நாங்க சோத்துல கைய வைக்க முடியல ஆமா இல்லாத لا لا தேவரைய மாறி வாழ முடியாது இருந்தாலும் உங்களுடைய பக்குவத்தை காமிடா காப்பாத்திட்டீங்க தேவரைய பசுமண்ணுக்கு போகையில எப்படி போறோம் ஆமா கேட்டிருக்கீங்க வாட்ஸ்அப்ல நான் பேசிருக்கேன் நிறைய பேசிருக்கேன் காப்பு கட்டணும் 15 நாள் விரதம் இருக்கணும் விரதம் இருந்து அந்த தெய்வீக திருமுனை ஐயா கும்பிட்டா தான் நம்ம நம்மள நல்லா இருப்போம் தண்ணி அடிக்காதவங்க யாரும் இல்லை இங்குறீங்க என்ன நான் யோக்கியம் கிடையாது இங்க உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் சில பேர் தண்ணி அடிக்காம இருப்பாங்க ஆனா தண்ணி அடிக்கிறது எப்ப அடிக்கணும் போய் தெய்வீக போயிட்டு வந்த பிறகு ஜாலியா இருக்கும் போயிட்டு வந்த பிறகு நீங்க இப்படி இருக்கீங்க எல்லாம் ஜாலியா இருங்க அவ்வளவு ஜாலி ஆட்டு மாட்டத்தோட போகணும் எப்படி தெரியுமா ஒரு பசுமன் தெய்வீக திருமண ஐயாவுக்கு வேல் குத்தி எத்தனை அடி தெரியுமா 22 அடி வேல் குத்தி பசுமணியில் பிறந்த ஈபில வேலை செய்யறாரு அன்பு தம்பி ஆறுமுகம் வேல்குத்தி போனாரு வேப்பங்குளத்தில் பிறந்த நீங்க சொல்றது மாதிரி அன்பு தம்பி வேல்குத்தி போனாரு அதே மாதிரி 51 சக்தி எடுத்து இந்த 51 அச்சரங்கள் யார் தெரியுமா முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு முருகனுக்கும் தெய்வீக திருமகனுக்கும் அந்த 51 சக்தி எடுத்து போனாரு அதே மாதிரி பெண்கள் எல்லாம் பால் குடம் எடுத்து அந்த பாலாபிஷேகம் இன்னைக்கு எந்த தெய்வத்துக்கு எப்படி பாலாபிஷேகம் நெய்யாபிஷேகம் அஞ்சாவது எத்தனை அபிஷேகம் பண்றோமோ அதே மாதிரி இன்னைக்கு தெய்வீக திருமகனுக்கு பசுமணில் அத்தனை அபிஷேகம் நடந்துச்சு 1008 சங்க அபிஷேகங்கள் மடாதிபதி இப்படி ஒரு மகான் படைக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்ப அவர் மாதிரி நம்ம நடந்துக்கணும் டூ வீலர்ல போறவங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஹெல்மெட் போடுங்க ஐயா சொன்னதாத அவர் ஒரு சித்தர் தலைக்கவசம் உயிர் கவசம் முக கவசம் உயிர் கவசம் நம்ம நோய் வராம பாத்துக்கணும்னா என்ன செய்யணும் நம்மளை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் சொல்லிக்கொண்டு பெண்கள் எல்லாம் சொல்றேன் என்னை பார்த்தா அன்பு தாய்மார்கள்லாம் ஆமா குழம்பு வைக்கையில மீன் எடுக்கிறீங்களா அசைவம் சேர்க்கிறீங்களா அசைவம் சேர்க்கையில அம்மியில போட்டு அரைக்கணும் அம்மியில போட்டு அரைச்சாட்டேன் அந்த குழம்பு மணக்கு சிச்சுக்க மிக்சியில போட்டு அரைக்கிறிய அது இருக்க கூடாது அதே மாதிரி ஒரு தோசையா ஒரு இட்லியா அதுல வந்து என்ன சேர்க்கணும் தெரியுமா வெந்தயம் சேர்க்கணும் தோசை மாவுலையும் இட்லி மாவுலையும் வெந்தயம் சேர்த்தாத்தான் அந்த தோசையும் இட்லியும் மணக்கும் பூ மாதிரி இருக்கும் சோடா பூவை போடுவாங்க அது எப்படி ஊதுதோ அந்த இட்லியை சாப்பிட்டா நம்மளுக்கு வயிறு ஊதிடும் அப்புறம் இன்னும் வாங்கி சாப்பிட்டு வாந்தி எடுக்கணும் அது மாதிரி அம்மியில போட்டு அரைக்கணும் ஆட்டோல போட்டு ஆட்டணும் என்று சொல்லிக்கொண்டு பழைய காலத்தை என்னைக்கு மறக்காதவன் மறக்காதவன் சொல்லிக்கொண்டு அன்னைக்கு பழையூர்வட்டி ராமையா பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் தோப்பூர் கோவிந்தனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் காளையார் கோயில் உத்தராமனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் சுயரவி சொக்கலிங்கத்தை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் அம்பலத்தடி ராமையா பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி என்ன பழையரொட்டி ராமையா முதல்ல சொல்லிட்டேன் அதே மாதிரி என்ன தங்கவேலாப்பா பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் அசோகனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரவிகாந்தனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் இளையராஜனை பார்த்தையே இன்னைக்கு என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் என் பேரை பப்பு நான் நடிச்சாலும் நாடக கலையை யாராலும் மதிக்க முடியாது நாலு கவிச்சியை பேசிட்டு போனாப்புல தேலியில என்னைய பெண்கள் மதிப்பாங்களா என் சொந்தக்காரர்கள்லாம் இவன் பாப்பும் வந்தேன் கவுச்சியா பேசிட்டேன் சேர்த்த விளக்கு மத்திய அனுப்பிய நாலு வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைப்பதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு வயசு இருக்க வரைக்கும் தம்பி அல்லாஹ் கேளுங்க வயசு இருக்க வரைக்கும் பிகர் வரும் வயசு போயிட்டா சுகர் வந்துடும் பாத்துக்க ஆமா அதனால காலையில எந்திரிச்சு ஆளு வேலும் பல்லு குருதி நாலும் ரெண்டும் சொல்லு குருதி ஆலாமரமும் வேளாமரமும் பல்லு குருதி
நாலு ரெண்டு சொல்லிக்கிற நாலடி யாரும் திருவள்ளுவர் எழுதிய உண்ணம் காலடி ரெண்டடியும் சொல்லுக்குருதி என்று சொல்லிக் கொண்டு அதனாலதான் சொல்றேன். பாட்டு கண்டு அவரா இல்ல அவருக்கு என்று பாட்டா
நடிப்பிருக்கின்ற அவரா இல்லை அவருக்கு என்ன நடிப்பா? உங்கள் அபிமான நட்சத்திரம் முருகனுக்கு வள்ளிக்கு பிரம முகூர்த்தத்தில் திருமணம் நடத்தி ஆக வேண்டும் என்று ஒத்த காலில் நின்று கொண்டிருக்கின்ற வாடகைக்கு விட்டுட்டான. உங்கள் அபிமான நட்சத்திரம் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினர் வாயே உங்கள் அபிமான நட்சத்திரம் அன்பு தம்பி திருப்போவனம் அருகாமையில் உள்ள கீழராங்கிய வாடகர் நின்றெடுத்த டி ஏ ஜெயபாண்டி அவர்கள் இவரை மணி நாரதராக தோன்றி உங்க எங்களுக்கெல்லாம் பக்க மேலமாகவும் பக்க பலமாகவும் திகழக்கூடிய ஆறுமுடைய சக்கரவர்த்தி நாளில் இயக்குநர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டும் உங்களை மகிழ்ச்சிகளில் ஆழ்த்து கொண்டிருப்பவன் உங்களா வளரப்பட்டவன் உங்களின் ஒருவன் உங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன் நமது பசு அருகாமையில் உள்ள சம்பவகுலத்தைச் சேர்ந்த அடியின் சங்கோராஜா பபும் மற்றும் செய்தி பாப்பா ராதா செல்விக்கு பாருங்கல்ல சரி எனக்கு ஒரு பாட்டு தூக்கி பாருங்க அந்த பிள்ளைக்கு பாருனா என் கூட மாட உதவும் நீ என்ன கூப்பிட்டாடி ரசீது மீனாட்சியம்மன் கோயில் மதுரை மாவட்டம் மீனாட்சியம்மன் கோயில் எல்லாரும் அச்சரை உடனே எல்லாரும் சாமி
கொடுக்கணும் உள்ள நுழைய விட்டது யார் தெரியுமா? நமது பசுமன் தெய்வீக திருமணையா. இவ்வளவு ஒரு பெரிய மகான் தெரியுமா? 18 சித்தர்கள் என்பார்கள், 19வது சித்தர் நமது பசுமன் தெய்வீக திருமணையா. அப்ப என்ன என்ன செய்யணும் பாரு பாரு பாரு. இப்படி அடிக்காத, அந்த பாட்டு உனக்கு வந்துடும். கொண்டு போயிருவேன், சுடுகாட்டு கொண்டு போயிருவேன் பின்னாடி. ஆமா, சங்கு பின்னாடிதான் வரும், நீ சேனத்தோட போயிருவேன். அந்த காலத்துல தூக்கி போனாங்க, இப்ப இந்த பாட்டை போட்டுக்கிட்டு காலில் கொண்டு வர்றாங்க. ஆமா, வண்டியில கொண்டு போயிருவேன். ஆகையாலே நல்ல முறையா சம்பாதிங்க, சம்பாதிச்ச பணத்தை உங்களை காலில் கும்பிட்டு விழுந்து சொல்றேன். நமது பிள்ளைகளை நல்ல முறையா படிக்க வைங்க, படிக்க வைங்க சொல்லிக்கொண்டு, உலகத்தில் அழியாத செல்வம் கல்வி செல்வம் தான், கல்வி செல்வம் தான் என்று சொல்லிக்கொண்டு அனைவரும் வருக வருக வரவேற்கும். நமது தேவரினம் தாய் பிறந்த மண் தேலி நேதாஜி இளைஞர் அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருக என வரவேற்று, இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் பேரம்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை பலவாத்திய சக்கரவர்த்தி ஆல்ரவுண்ட் சக்கரவர்த்தி அரச உலமான நடித்த எஸ்பி லட்சுமணன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். இந்த நாடகம் மட்டுமல்ல, வருடந்தோறும் நானு எனது அன்பு மாப்பிள்ளை ராமதாசன் அவருக்கு கடமைப்பட்டிருக்கான். இங்க இருந்து வீட்டுல இருந்து போன் பண்ணா போதும், லட்சுமணா ஒரு ரசீது போட்டுனா போதும், உடனே போய் இன்னைக்கு மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் காலாண்டு பிரிவு மேனேஜர் ஆகிய எனது அன்பு மாப்பிள்ளை லட்சுமணன் அவர்கள் இந்த நாடகத்தை உங்களுக்கு சிறந்த முறையில் அமைத்துக் கொடுத்திருக்கிறார். எந்த நாடகம் என்றாலும் அன்பு மாப்பிள்ளை எஸ் பி லட்சுமணன் நாடுங்கள், சிறந்த நடிகளை கொண்டு அருமையான நாடகங்களை அமைத்து தருவார் சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்றாருமாப்ல அருமையான சாப்பாடு. ஆமா, சைவ சாப்பாடு. எனது அன்பு தம்பி பரிமாறிய ஒரு சின்ன தம்பி பேர் தெரியல, அருமையாக எனது அன்பு தம்பி சந்திரன் அவருக்கு ஒரு பொன்னாடையும் மாலையும் போத்திருக்கையா. அன்பு தம்பி சந்திரன் அருமையா இலை போட்டு பரிமாறல. எனது அன்பு தம்பி சந்திரன் அவர்களுக்கு எனது சார்பிலும், நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும், உணவளித்த நமது தேலி கிராமத்தில் தெய்வீக திருமணையா தாய் பிறந்த ஊர் அருகாமையில் உள்ள எனது சொந்த பந்தங்கள், எங்கள் வந்திருக்கின்ற அனைத்து கலைஞர்களுக்கு சொந்த வந்தவர்களாகிய எனது அன்பு தேலி கிராமத்தில் வாழ்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்படியை இடையே ஆரம்பித்தோம்.